ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோழி வந்து எல்லாம் வளர்ந்துருச்சு நல்லா. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுத்திர, அதாவது கோழி இன்றைக்கி வந்து ஏற்றிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. நான் அதை வந்து பின்னாடி வந்து காமிக்கிறேன். கோழி ஏற்றிட்டு போகிறதுக்காக வண்டி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோழி ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. அதை வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்காக, அதாவது விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த கம்பெனிலேருந்து வந்து வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோழி எல்லாமே நல்லா ஒரு 1.5 கிலோ 2 கிலோ சைஸுக்கு வந்துருச்சு. ஏன்னா 2 கிலோ சைஸுக்கு வந்துட்டாலே கோழி வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் கோழி தான். உங்களுக்கே பார்த்தா தெரியும் பின்னாடி இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் கோழி தான். இது வந்து ஒரு 1.5 கிலோ 2 கிலோ சைஸ் வந்துச்சுன்னா வந்து அந்த கம்பெனிலேருந்து வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 நாளுக்குள்ளார இந்த அளவுக்கு வளர்ந்துடும். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. அது இல்லாமல் கோழிலாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் குஞ்சு இறக்கறதா இருந்தாலும் சரி, குஞ்சு வந்து ஏற்றிட்டு போகிறதா, அதாவது கோழி வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஏற்றிட்டு போகிறதா இருந்தாலும் எல்லாமே நைட் டைமில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன், ட்ராவலிங் வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் அது இல்லாமல் நைட்டில் ஏற்றிட்டு போகிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நைட் டைமில் வருவாங்க, வந்து எல்லாமே ஏற்றிட்டு போவாங்க. ஸோ அதை வந்து எடை போட்டு எப்படி ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவும் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ணுறேன், வேறு என்ன சொல்கிறது ஒன்று வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டினியூஸ் வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணையில் இருக்க கோழி, இன்னும் வந்து வண்டி வந்து வரலை. ஸோ வராதுக்கு முன்னாடி பண்ணையில் கோழிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், கோழி ஃபுல்லாக சோகமாக படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு இன்றைக்கி தான் கடைசி நாள், அதனால் எல்லா கோழியும் சோகமாக படுத்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, ஸோ அதனுடைய ஆயுள் காலம் அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருச்சு. வண்டி வந்துட்டு அந்த இரும்பு பாக்ஸ் எல்லாத்தையுமே, அந்த கோழி பிடிச்சிட்டு போகிற பாக்ஸ் எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பார்த்துட்டே வாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோழி பிடிச்சிட்டு போகிற இரும்பு பாக்ஸு. நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோழி கடையிலலாம் கறி வாங்கும்போது பார்த்துருப்பீங்க, அந்த இரும்பு பொட்டி உள்ளார்தான் அந்த கோழி எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ் தான் இது. இப்போதைக்கு எம்டியாக இருக்குது, இன்னும் கோழி வந்து பிடிச்சிட்டு வந்து இது உள்ளார விடல. ஸோ இனிமேல் தான் பிடிச்சிட்டு வந்து விடுவாங்க. ஒரு பாக்ஸில் எத்தனை கோழி என்ன போடுவீங்க? ஹலோ என்னண்ணா, எவ்வளோ போல போகிறேன்? இருங்க, ஒரு பாக்ஸில் எத்தனை கோழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆ போடு, ஏன்னா மிஸ்கேல் எடுத்துடா, எவ்வளோ போட்டு பார்த்துங்க. எத்தனை பாக்ஸ், எத்தனை கோழி நான் போடுவீங்க ஒரு பாக்ஸில்? 9 கோழியா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் 9 கோழி போடுவாங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா 10 கோழி போடுவாங்க. கோழி சின்னதாக இருந்துச்சுன்னா 10 கோழி போடுவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு காலையில் வரையும் டெலிவரி கொடுக்குறீங்களா? ஆ, அதான் ஒரு ஏன்னா ரொம்ப அடிச்சோம்னா செத்துடும் அப்படின்றதால ஒரு பாக்ஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போடுவாங்க. மேக்ஸிமம் 8, 9 இல்லைன்னா 10 அவ்வளோதான் போடுவாங்க. வருங்க, அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 9 கோழி இருக்குது. அதே மாதிரி இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 8 கோழி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கோழி எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால தான் இதில் இப்போ 2 தான் போட்டிருக்காங்க, பிடிச்சிட்டு வந்துட்ருக்காங்க. எல்லா கோழியும் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணவொடனே எல்லாம் கத்துது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருட்டாக இருக்கு எல்லாமே. எல்லா கோழியும் பார்த்தீங்கன்னா
கத்துது தெரியுதுங்களா? எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணோடனே ஃபுல்லாக கத்திட்டு இருக்கு எல்லாம் கோழியுமே. எல்லாத்தையும் கூண்டில் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 8 கோழி தான் போடுவாங்களாம். இது ஓரளவுக்கு மீடியமான இருக்கிறதால ஒரு பாக்ஸில் 9 கோழி போடுறாங்க. நாளைக்கு சண்டே வேறு, ஸோ அதனால் டெலிவரி கொடுக்கணுன்றதுக்காக ஏற்றிட்டுருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து கோழி குஞ்சு இறக்கிறத வந்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா கோழி ஃபுல்லாக பிடிச்சி அடைச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக அடைச்சாச்சு. இதில் அவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா கோழி பிடிச்சிட்டு வந்து பாக்ஸில் அடைச்சிட்ருக்காரு. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கோழியை பிடிச்சிட்டு வந்து அதில் அடைச்சிட்ருக்காரு. அதாவது ஒரு பாக்ஸில் 9 கோழி வரைக்கும் அடைச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அடைச்சோம்னா நெரிசல் தாங்காமல் செத்துரும். அதெல்லாமல் இப்போ வந்து வெயில் காலம் வேறையா, அதனால் ஒரு கோழி வந்து கம்மியாக தான், அதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் ஏற்றுவாங்க. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸ்லையுமே ஓரளவுக்கு அடைச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்தாண்ட இருக்கிற பண்ணையில் தான் பிடிச்சிட்ருக்காங்க எல்லா கோழியும். ஸோ அதை வந்து நைட் டைமில் தான் பிடிப்பாங்க. அது இல்லாமல் லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லா பண்ணையிலும் லைட் எரிஞ்சிட்ருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, லைட்டு ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கு. அது இல்லாமல் இந்தாண்டைய பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா கோழி வந்து ரொம்பமாக, அதாவது லைட்டு போட்டோமோ அங்கங்கேயும் ஓடிட்டே இருக்கும், அதனால் சரியாக பிடிக்க முடியாது. அதனால தான் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி எல்லாத்தையும் எடை போட்டு அதை வந்து அந்த வண்டியில் ஏற்றிடுவாங்க. ஸோ அதுக்காக அவங்க கோழி எடை போடுறதுக்காக மிஷினை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த ஒரு பாருங்கள், மிஷினை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எவ்வளோ கோழி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடை போட்டு அதுக்கப்புறம் தான் ஏற்றுவாங்க. பாருங்கள், எல்லாம் ரொம்ப பாவமாக உட்காந்துருக்கு. ஏன்னா நாளைக்கு போயிட்டு கறி கடைக்கு போக போகுது இல்லைங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாள், நாளைக்கு கறி ஆகிடுவீங்க. ஒரு கோழி தப்பிச்சு ஓட பாக்குது. பிடிச்சா இப்ப இதெல்லாமே கம்பெனிக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் மாறலன்னா இல்ல நீங்க எப்படியே எடுத்துட்டு போயிடுவீங்களா? இது என்ன கம்பெனில இருந்து அந்த கோழி குஞ்சு எல்லாம் குடுக்கறாங்களோ அந்த கம்பெனிக்கு போயிட்டு அதை வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் அங்க இடம் போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க பிரிச்சு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இங்கே பாருங்கள், ஒன்று மூக்கு வச்சுட்டு உள்ளே உட்காந்துருக்கு எல்லோரும் போய்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு அவங்க கம்பெனிக்கு போவோம். கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் தான் எங்கெங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. பிடிச்சி துருக்குறாங்கல்ல கோழியும், சாகாதுலண்ணா எதுவுமே, ஏதாவது ஒன்று ரெண்டு சாகும் அப்படி தானே? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா கோழியும் சாகாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நெரிசல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு கோழி சாகும். ஏன்னா வெயில் காலம் வேறு, அது இல்லாமல் அதனால் கூட சாகலாம். ஸோ அது பாருங்கள் மூக்கு வச்சுருக்குது, எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்குதுங்க. ஏன்னா இன்னையோட தான் கடைசி நாள் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இன்னும் பார்த்தீங்கன்னா கோழி பிடிக்குது வந்துட்டாரு. பாருங்கள் எப்படி பிடிக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திட்டு ஓடுது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க அப்படியே கூடைக்கு. நம்மளுக்கு நிறைய போவோம்,
பார்த்தீங்கன்னா கோழி ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. நீங்கள் பாருங்கள் பாக்ஸில், எல்லா பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோழி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரப்ப ரப்ப பிடிச்சி துருத்து வச்சுட்டாங்க எல்லாத்துலேயும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள் பண்ணியே காலி ஆகிடுச்சு. இப்போ தான் லைட் போட்டிருக்காங்க, உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா. ஃபுல்லாக பண்ண ஃபுல்லாக ஒரு சைடு மட்டும் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். பாதி கோழியை பிடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த இரும்பு கம்பி பாக்ஸு தான் எல்லாமே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் அடைச்சாச்சு, இனிமேல் எடை போட்டு வண்டியில் வந்து ஏற்ற வேண்டியது தான். அங்கே பார்த்தீங்கன்னா எடை மிஷின் வச்சுருக்காங்க, லைட் எரியுது பார்த்தீங்களா சிகப்பா, அதுதான் பார்த்தீங்கன்னா எடை மிஷினு. எடை போட்டு எல்லாத்தையும் இதுக்கு மேலே ஏற்றிடுவாங்க. இதெல்லாம் சிக்கன் 65 ஆக போகுது. எடை போட்டுருக்காங்க, தூக்கி வச்சு. அதாவது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் வச்சு எடை போடுவாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸா பாத்தீங்கன்னா எடை போட்டு அதுக்கப்புறம் வண்டியில ஏத்திடுவாங்க. ஃபுல்லா வண்டியில ஏத்திட்டதுக்கு அப்புறம் வண்டி வந்து டைரக்டா கம்பெனிக்கு போயிட்டு அங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். கோழி எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க, வண்டி கிளம்புறதுக்கு தயாராயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோழியை வந்து வளர்த்து அதை வந்து ஏற்றுற ப்ராசஸ்ஸு. ஸோ வீடியோவை பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே, பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.